வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஜோதிகா, நயன்தாரா, பிரபு உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த 2005 ரிலீஸான படம் சந்திரமுகி. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்துடைய 2 பாகமான சந்திரமுகி 2 படம் உருவாக உள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் சமீபத்தில் அறிவிச்சிருந்தார். பி வாசுவே இந்த படத்தையும் இயக்குகிறார். இந்த படத்துக்காக தனக்கு கிடைத்த சம்பள முன்பணமான ₹3 கோடியை கொரோனா நிவாரண நிதியாக லாரன்ஸ் வழங்கினார். இந்த நிலையில் இயக்குனர் பி வாசு அளித்துள்ள ஒரு பேட்டியில், சந்திரமுகி 2 படத்தில் ராகவா லாரன்ஸ் கதாபாத்திரம் என்ன என்பது குறித்து தெரிவித்துள்ளார். முதல் பாகத்தில் ரஜினி நடித்த வேட்டையன் கதாபாத்திரத்தில் லாரன்ஸ் நடிக்க இருக்காராம். வேட்டையனும் சந்திரமுகியும் சேர்ந்து அரண்மனையில் தங்க வரும் ஒரு புதிய குடும்பத்தை எப்படி பாடப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதையாம். ராகவா லாரன்ஸ் ரசிகர்களுக்கு ஏற்ப அவரது கதாபாத்திரத்தை வடிவமைத்துள்ளதா பி வாசு தெரிவிச்சிருக்காரு. கொரோனா ஊரடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கும் என வாசு கூறியுள்ளார்.